வெல்கம் டு அச்சீவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் சாப்டர் ஒன்ல ஹில் ஸ்டேஷன் எயிட்டீன்த் சம் பாரதி டஸ் நாட் மெயின்டெயின் ஹர் புக் ஆஃப் அக்கௌண்ட் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி பாரதி அப்படிங்கிறவங்க ஒரு ப்ராப்பர் அக்கௌண்ட் வந்து மெயின்டெயின் பண்ணல ஸோ ஃபாலோயிங் டீடைல்ஸ் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் தேர்ட்டி ஃபஸ்ட் தௌசண்ட் நைன்டீன் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட் இப்போ நம்மளை கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு ரெண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் புக் கொடுத்துருக்காங்க ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறக்காக கேஷ் புக் கொடுத்துருக்காங்க ஸோ அதர் இன்ஃபர்மேஷனில் ஸ்டாக் டெப்டாஸ் கிரெடிடாஸ் மெஷினரி அப்போ இதெல்லாம் வந்து ஓப்பனிங் ஓகேங்களா ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ இது ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் டெப்டாஸ் ஓப்பனிங் கிரெடிடாஸ் மெஷினரி ஓப்பனிங் இருந்தப்போ கம் ஓப்பன் பண்ணும்போது தட் மீன்ஸ் ஓப்பனிங் போடும்போது இருந்த அமௌண்ட் வேல்யூ இது வந்து க்ளோஸிங் அப்போ இருக்கக்கூடிய வேல்யூ ஓகேங்களா ரெண்டும் சேமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் க்ளோஸிங்கில் பார்த்திங்கன்னா இது க்ளோசிங்கோட ஸ்டாக் வேல்யூ க்ளோசிங்க்கு வந்து டெப்டாஸுக்கு கொடுக்கல ஸோ நம்ம இதை ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ட்ரேடிங்க்கு முன்னாடி நம்ம டோட்டல் டெப்டாஸ் தான் இல்லைனால டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டல் டெப்டாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு க்ரெடிட்டாஸ் கொடுத்துட்டாங்க மிஷினரி க்ளோசிங் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா கீழே பாருங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துட்டாங்க கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துட்டாங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு அண்ட் தென் டெப்ரிஷியேஷன் மிஷினரிக்கு வந்து டெப்ரிஷேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்டாஸ் போட்டுடலாம் ஏன்னா நமக்கு க்ளோசிங் டெப்டாஸ் அப்படிங்கிறது தேவை ஸோ அதனால டெப்டாஸ் போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ டெப்டாஸோட ஓப்பனிங் ஓ டெப்டாஸோட ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டெப்டாஸ் ஓப்பனிங் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டூ பேலன்ஸ் ப்ராடவுன்னு போட்டு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது போடுவோம் ஓகேங்களா நமக்கு சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க இதனால் நம்ம கிரெடிட் சேல்ஸ் இருந்தோம் இல்லையா ஸோ அந்த கிரெடிட் சேல்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கேஷ் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஓகேங்களா கேஷ் புக்கில் இருக்கா ஸோ கேஷ் புக்கில் கேஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கேஷ் புக்கில் டெப்டாஸ் வேல்யூ இருக்குல்லவா இதுதான் வந்து கேஷ் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஏன் அப்படின்னா இது கொடுத்துருக்குறதே அவங்க கேஷ் புக் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதே கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்னென்னலாம் நடந்துருக்குனு அப்போ டெப்டாஸுக்கோட வேல்யூ அப்படிங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷ் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்குவோன்னா கேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ கேஷ் ரிசீவ் எவ்வளோன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அவ்வளோதான் வேறு எந்த ஐட்டம்ஸும் கொடுக்கல ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஒன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் மைனஸ் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் இந்த ரெண்டை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் தான் என்னென்னு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் தட் மீன்ஸ் க்ளோஸிங் பேலன்ஸ் வேல்யூ ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டை ஆட் பண்ணால் ஒன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம பிராட் டவுன் பண்ணுறோம் டூ பேலன்ஸ் ப்ராடவுன்னு போட்டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ப்ராட் டவுன் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா க்ளோசிங் அமௌண்ட் கிடைச்சாச்சு ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்னா நீங்கள் இங்கேயே கூட போட்டு வச்சுக்கலாம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சதை மஷீனில் வெரிஃபைக்காக போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது டெட்டார் சைடு வரணும் ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் தென் சிக்ஸ்டி தௌசண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட்னு போட்டாச்சு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் நெக்ஸ்ட்டு க்ளோஸிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் பர்ச்சேஸ் இருக்கும் அண்ட் தென் கேஷ் பர்ச்சேஸும் இருக்குது ஓகேங்களா இப்போது க்ரெடிட் பர்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கேஷ் பர்ச்சேஸ் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா இது வந்து பர்ச்சேஸ் ஸோ நம்ம பர்ச்சேஸ் கூட கிரெடிட் பர்ச்சேஸும் ஆட் பண்ணும் ஸோ இதை நம்ம கேஷ் பர்ச்சேஸை எடுத்துப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சேல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க சேல்ஸ் கூட இங்கே கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் சேல்ஸ் அப்படிங்கிற மேலே கொடுத்துருக்கிறது ஆட் பண்ணும் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா கீழே டேரெக்டாக நம்ம சம்மில் போட்டுக்கலாம் ஸோ உங்கள் வாங்க கே பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டு டூ பர்ச்சேஸ்னு போட்டு கேஷுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி சேல்ஸுக்கு கேஷ் சேல்ஸ் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் நெக்ஸ்ட்டு க்ரெடிட் சேல்ஸ் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா த்ரீ லேக் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்குறாங்களான்னு பார்க்கலாம் நம்ம வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்குறாங்களான்னு மேலே பார்க்க சம்மில் பார்க்கலாம் பாருங்கள் அதர் இன்ஃபர்மேஷன்லலாம் எதுவும் கொடுக்க கிடையாது பட் ஆனால் பாருங்கள் கேஷ் புக்கில் வந்து வேஜஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஸோ வேஜஸ் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வரும் சரிங்களா ஸோ இது என்னென்னா ட்ரேடிங்கில் வரும் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டூ வேஜஸ் ரேடிங்கில் டெட்டார் சைடு வரும் ஓகேங்களா டென் தௌசண்ட் போட்டாச்சு இப்போ ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணோன்னா இங்கே தான் அதிகமாக வரும் த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிறது இங்கேயும் சேம் டேலி ஆயிரும் இப்போது மைனஸ் இப்போது த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் மைனஸ் இதையெல்லாம் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ மைனஸ் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஆன்சர் ஆல்சோ ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்போ இந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு பிஸ்னஸ்ஸில் எப்போவுமே ப்ராஃபிட் தான் வரும் லாஸ் அப்படிங்கிறத வந்துச்சுன்னா நமக்கு பிஸ்னஸ்ஸை வைண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஸோ ட்ரேடிங்கில் உங்களுக்கு எப்பவுமே என்ன கிடைக்கணும்னா ட்ரேடிங்லையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் ப்ராஃபிட் தான் கிடைக்கணும் ஓகேங்களா நமக்கு கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எகெயின் ப்ராடவுன் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராடௌவுன் போட்டு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத ப்ராடவுன் பண்ணியாச்சு சாரி ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வரும்னு பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம கேஷ் புக்கில் நிறையா கொடுத்துருக்காங்களவா ஸோ பாருங்கள் ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் ரிசர்வ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது வரும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெஷினரிக்கு வந்து டெபிரிஷியேஷன் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ மெஷினரியோட டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் மெஷினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் இந்த க்ளோசிங்க்கு தான் நம்ம வந்து டென் பர்சன்டேஜ் போடணும் ஓகேங்களா எப்போவுமே க்ளோசிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங்க்கான வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது போடுவோம் ஸோ க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஏன்னா இயர் எண்டிங்கில் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா வந்து டெப்ரிஷியேஷன் ஸோ இயர் எண்டிங் வேல்யூ போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரல் ரிசர்வ் எழுதிடலாம் ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் இன்ட்டு டென் பர்சன்டேஜ் டென் டிவைடட் பை ஹண்ட்ரடுன்னு போட்டால் பாருங்கள் செவன்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த செவன்டீன் தௌசண்ட் ஓகேங்களா இப்போது இங்கே ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ இந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் தான் நம்ம என்ன பண்ணணுன்னா டேலி பண்ணணும் ஸோ இங்கேயும் நமக்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது எழுதிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் மைனஸ் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் மைனஸ் பண்ணும்போது ரிமைனிங் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் அப்போது ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் கூட ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து போட்டுக்கலாம் ஒன் லேக் போட்டுக்கலாம் நமக்கு கேப்ப கேபிட்டல் பாருங்கள் மேலே ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின் சொல்லி கொடுத்துருக்கான் சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கானா டூ லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்துருக்கான் ஓகேங்களா அப்போ இந்த டூ லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கூட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும் நெட் லாஸ் அப்படின்னு கிடச்சிச்சின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும் இது போக ட்ராயிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்மில் ட்ராயிங்கை வந்து எகெயின் லெஸ் பண்ணோம் இப்போ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ஸோ அந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஆட் பண்ணால் த்ரீ லேக் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கிது நெக்ஸ்ட் கிரெடிடாஸ் கிரெடிடாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்ததில் க்ளோசிங் அமௌண்ட் எடுத்துப்போம்னு சொன்னோம் இல்லையா க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அதே மாதிரி டெப்டாஸ் வந்து அசட் சைடு வரும் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் தான் போடுவோம் சரிங்களா அதுக்காக தான் க்ளோஸிங் வந்து எதுக்காக நம்ம ரொம்ப நீடாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளோசிங் வேல்யூ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துக்குவோம் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் க்ரெடிட்டாஸில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு டெபிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது போட்டாச்சு கேஷ் வேல்யூ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க இதில் கேஷ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க இது கேஷ் புக் ஸோ கேஷ் புக்கோட பேலன்ஸை தான் நம்ம வந்து கேஷ் அப்படின்னு எடுத்துப்போம் ஸோ ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் தான் நம்ம எடுத்துப்போம் சரிங்களா இதில் ரெண்டே ரெண்டு இந்த சம்ள கெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெப்டாஸை வந்து கேஷ் அப்படின்னு சொல்லி டோட்டல் டெப்டாஸுக்கு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பேலன்ஸ் கேஷை வந்து கேரி டவுனை வந்து கேஷுன்னு சொல்லி அசர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இந்த ரெண்டு கேஷ் ஏன்னா அது கேஷ் புக் ஆகும் கேஷ் ட்ரான்சாக்ஷனை மட்டும் அதில் என்ட்ரி பண்ணியிருக்கனால கேஷ் புக் இல்லாமல் நார்மலாக வேறு பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இம்ப்ராப்பர் புக் அப்படின்னு எதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்னா டேரெக்டாக நம்ம என்ன இருக்கோ அதை தான் கேஷ்ன்னு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்துப்போம் ஓகேங்களா இப்போது கூடஸு பாருங்கள் ஸ்டாக் வந்து க்ளோஸிங் ஸ்டாக் வேல்யூ தான் எடுத்திருப்போம் ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் நான் இங்கே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு மெஷினரி மட்டும் போடணும் மெஷினரி ஒன் லேக் தௌசண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா மைனஸ் பண்ணால் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ இப்போது ரெண்டு சைடும் ஆட் பண்ணால் நமக்கு டேலி ஆகணும் ஸோ ரெண்டு சைடு ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது இங்கேயும் ஃபோர் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது அப்போ நமக்கு டேலி ஆயாச்சு நம்ம செம் வந்து கரெக்ட் ஓகேங்களா